ஓ பன்னீர்செல்வம் வந்தாலும் ஆயிரம் வைத்திலிங்கம் வந்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று அடுத்து சொல்லியிருக்கிறார் துரோகியும் துரோகியும் இணைந்து விட்டார்கள் திரு டிடிவி அவர்களும் அண்ணன் ஓ அவர்களும் இணைந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார் இதே எடப்பாடி பழனிசாமி தான் திரு டிடிவி அவர்களை வேட்பாளராக ஆர்கே நகர் தொகுதியிலே நிறுத்தி அவரை போல் வல்லவர் இல்லை அவரை போல் அரசியல் வித்தகர் இல்லை என்றெல்லாம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர் சண்டி குதிரை இல்லை பந்தய குதிரை என்று அந்த பந்தய குதிரை எந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது எட்டு தேர்தலில் தோல்வியடைந்த எடப்பாடி பழனிசாமியே ஒரு பந்தய குதிரை என்று சொல்லலாமா அன்றைக்கு நாங்கள் சென்று இணைக்கவில்லை என்றால் இவருடைய ஆட்சி கவிழ்ந்திருக்கும் இப்படி நன்றி கெட்டத்தனமாக நன்றியே தெரியாத நன்றியே இல்லாத ஒரு மனிதன் யார் என்றால் அது எடப்பாடி பழனிசாமி தான் தொலைக்காட்சி நிறுவர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை சந்திப்பதற்கு நோக்கம் நேற்றைய தினம் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உரத்த நாட்டிலே பொதுக்கூட்டத்திலே பேசியிருக்கிறார் அதிலே நான் உரத்த நாட்டு தொகுதிக்கு எதையும் கேட்கவில்லை என்றும் யாருக்கும் எந்த உதவியும் செய்யவில்லை என்றும் எப்பொழுதும் போல் பொய்யையே பேசி உரத்த நாட்டு மக்களுக்கு தெரியாதது போல் வந்து பேசிவிட்டு சென்றிருக்கிறார் புரட்சித் தலைவி அம்மா இடத்தில் தமிழ்நாட்டிலே இரண்டு கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் தான் இருந்தது மூன்றாவது மருத்துவக் கல்லூரியை உரத்த நாட்டிற்கு கொண்டு வந்தவன் நான் அதுபோல வேளாண்மை கல்லூரியையும் உரத்த நாட்டுக்கு அம்மாவிடம் கேட்டு கொண்டு வந்தேன் ஐடிஐ உரத்த நாட்டுக்கு கொண்டு வந்தேன் பேராவூர்ணிக்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செங்கிப்பட்டிக்கு பொறியியல் கல்லூரி தஞ்சை நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தி கொடுத்தது அதன் மூலம் சுமார் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு மாபெரும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது தஞ்சாவூர் இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறேன் அதேபோல் வேலை வாய்ப்புகளில் கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேல் என்னால் வேலை வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள் நிறைய மாணவர்கள் பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி விவசாய கல்லூரி இப்படி பல கல்லூரிகளில் அவர்களுக்கு இடமாகி கொடுத்திருக்கின்றேன் இதே எடப்பாடி பழனிசாமி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலிலே திறமையானவர் அஞ்சாதவர் இந்த தொகுதிக்கு நிறைய செய்தவர் என்று எனக்கு தேர்தல் பிரச்சாரத்திலே அவரே சொன்னார் அன்றைக்கு நல்ல வாய் வைத்து பேசியவர் இன்றைக்கு நாரவாயாக என்ன பேசுகிறோம் என்று கூட தெரியாமல் விரக்தியின் விளிம்பில் நின்று தன்னுடைய தகுதி தான் முதலமைச்சராக இருந்தோமே என்ற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் தாம் வைத்த பதவிக்கு மரியாதை இல்லாத அளவிற்கு பேசிவிட்டு சென்றிருக்கின்றார் அதை மட்டுமல்ல நான் எதையுமே கேட்கவில்லையா நான் கேட்டேன் சட்டக்கல்லூரி வேண்டும் தஞ்சாவூருக்கு கொடுங்கள் தஞ்சாவூர் மாவட்ட நீதிமன்றம் இடம்பெயர்ந்து விட்டது அது காலியாக இருக்கிறது இடமும் காலியாக இருக்கிறது ஹாஸ்டல் ஹாஸ்டல் ஐடிஐ இருக்கிறது உங்களுக்கு செலவே இல்லை ஒரு சட்டக்கல்லூரி கொடுங்கள் என்று கேட்டேன் நீங்கள் தான் அம்மாவிடம் எல்லாமே கேட்டு பெற்று விட்டீர்களே நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் செலவாகும் பணம் இல்லை என்று என்னிடம் சொன்னாரா இல்லையா இந்த எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு தவறான தகவலை உரத்த நாட்டு பொதுக்கூட்டத்திலே பேசியிருக்கிறார் அது மட்டுமல்ல இன்னொன்றை சொல்லியிருக்கின்றார் ஆயிரம் ஓ பன்னீர்செல்வம் வந்தாலும் ஆயிரம் வைத்திலிங்கம் வந்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று அடுத்து சொல்லியிருக்கிறார் துரோகியும் துரோகியும் இணைந்து விட்டார்கள் திரு டிடிவி அவர்களும் அண்ணன் ஓ அவர்களும் இணைந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார் இதே எடப்பாடி பழனிசாமி தான் திரு டி அவர்களை வேட்பாளராக தொகுதியிலே நிறுத்தி அவரை போல் வல்லவர் இல்லை அவரை போல் அரசியல் வித்தகர் இல்லை என்றெல்லாம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி முரணாக தனக்கு ஆதாயம் என்றால் வாழ்த்தி பேசுவது இன்றைக்கு அவர்கள் இருவரும் சந்தித்துக் கொண்டார்கள் நமக்கு அரசியல் வாழ்வே கிடையாது என்று நினைத்து என்ன பேசுகிறோம் என்று கூட தெரியாமல் நேற்று பேசியதை மறந்துவிட்டு இன்றைக்கு முன்னுக்கு பின் முரணாக பேசிக் கொண்டிருக்கிறார் அதை விட நான் சொன்னேன் அவர் ஒரு சண்டி குதிரை என்று சண்டி குதிரை ஓடும்போது படுத்துக்கும் படுக்க போகும்போது ஓடும் ஓடு. பயன்படாது என்று சொன்னி உடனே காமராஜ் அவர் பெரிய அண்ணாதிமுக மூத்த நிர்வாகி அவரை சொல்லுகிறார் அவர் சண்டி குதிரை இல்லை பந்தய குதிரை என்று அந்த பந்தய குதிரை எந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது எட்டு தேர்தலில் தோல்வியடைந்த எடப்பாடி பழனிசாமியே ஒரு பந்தய குதிரை என்று சொல்லலாமா காமராஜருக்கு அறிவு இருக்கா ஏதாவது ஒரு தேர்தல வெற்றி பெற்றிருந்தால் அவர் பந்தய குதிரை என்று சொல்லலாம் ஆனால் ஒரு தேர்தலிலும் வெற்றி பெறாமல் இன்றைக்கு பெங்களூர்ல புலிகேசி தொகுதியில ஆதரவு கொடுத்தாங்க பாரதிய ஜனதாவுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஓட்டு தான் வாங்கியிருக்கு இப்படி இந்த இயக்கத்தை இந்த பதினோரு மாத காலமாக அழித்து கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை விட்டு செல்ல வேண்டும் அவரை தவிர்த்து இந்த இயக்கம் ஒன்றுபட்டு சிறப்பாக மீண்டும் அண்ணாதிமுக ஆட்சி வர வேண்டும் என்பதுதான் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் அடுத்தது சொல்றாரு துறைக்கண்ணுக்கு சிலை திறக்க வேண்டியதான் நான் தடுத்த அந்த இப்படி ஒரு ஒரு முதலமைச்சர் ஒரு பொய்யான தகவலை சொல்லுகிறார் அவர் சொன்ன ரகசியத்தை எல்லாம் சொன்னன்னா மிக கேவலமாகிவிடும் எல்லோரும் இப்படியும் ஒரு முதலமைச்சரா ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் நான் சொன்னேனே இந்த சரஸ்வதி சமூகத்துல பிச்சைக்காரியாக நடிக்கின்ற கையார் விஜயாலுக்கு மாலை போட்டது போல சின்னம்மா இவரை முதலமைச்சர் ஆக்கியதன் போதும் தான் என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோம் அதாவது ஒரு முதலமைச்சர் என்ற மரியாதையே எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு முதலமைச்சராக வந்தாரோ அந்த முதலமைச்சருங்கிற மரியாதையை இல்லாமல் ஆக்கிவிட்டார் தமிழ்நாட்டில் பல முதலமைச்சர்களை தமிழ்நாடு கண்டிருக்கிறது பெருந்தலைவர் காமராஜர் பெரியவர் பக்தவச்சலம் பேரறிஞர் அண்ணா முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா மூன்று முறை அண்ணன் ஓபிஎஸ் மரியாதையாக இருந்தார்கள் முதலமைச்சராக ஆனால் முதலமைச்சர் என்ற தகுதியே இல்லாத ஒரு நபர் இருந்தார் என்றால் அது எடப்பாடி பழனிசாமி தான் நம்பிக்கை துரோகி நம்பியவர்களை நடாற்றி விடக்கூடியவர் ஒன்றோடி தொண்டர்களை தன்னுடைய சொந்த சுயலாபத்திற்காக இந்த இயக்கத்தை அழிக்க பார்க்கின்றார் அதனால் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் இப்படி பொய்யான தகவல்களை மேடைதோறும் பேசுகிற எடப்பாடி பழனிசாமிக்கு இதே உரத்தராட்டி அவர் வந்தார் லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள் பத்தாயிரம் பேர் பதினைந்தாயிரம் பேர் வருவார்கள் என்று நீங்கள்லாம் வந்திருப்பீர்கள் வந்ததே நீங்கள் காவல்துறையினுடைய ரிப்போர்ட்டை கேளுங்க ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் தான் இருக்கு உரத்த நாடு தொகுதியை சேர்ந்தவங்க ரெண்டாயிரம் பேர் தான் பேராவணி பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை கந்தரவக்கோட்டை மன்னார்குடி திருத்திரபூண்டி திருவையாறு தஞ்சாவூர் இங்கிருந்து வந்தவர்களெல்லாம் சேர்த்து ஒரு ஆறாயிரம் பேர் இருக்கும் என்று காவல்துறையினுடைய கருத்து இப்படி இருக்கும் பொழுது மக்கள் ஆதரவும் இல்லாமல் பேச்சு திறமையும் இல்லாமல் ஒரு திராவிட இயக்க வரலாறு தெரியாத ஒரு கோமாளியாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமியை கண்டிப்பதற்குத்தான் உங்களுடைய சந்திப்பை நான் இன்று வரச்சொல்லி சந்தித்தேன் நன்றி வணக்கம் அதாவது நான் சொல்றேன் இதே எடப்பாடி பழனிசாமி எத்தனை முறை நீங்க என்ன சொல்றீங்க சபரீசன் ச சந்திச்சதை பத்தி எத்தனை முறை ரகசியமாக சபரீசனுக்கு போன் பண்ணினார் என்பதை அவர் மனசாட்சி சொல்லும் அதை கேட்டு சொல்லுங்கள் அது அவன் நாடகம் பழிக்காதா பலிக்குமா என்பதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தெரிதலே தெரிந்து கொள்ளலாம் சேலத்துல கடந்த முறை ரெண்டாவது பத்தொன்போதுல தேனியில ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அன்னர் ஓபிஎஸ் பையன் வெற்றி பெற்றார் இவர் தானே முதலமைச்சர் சேலம் எம்பி தொகுதி இவரால் வெற்றி பெற முடிந்ததா இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது எங்களை பற்றி பேசுவதற்கு உன்னை விட எல்லா விதத்திலும் நாங்கள் தகுதியானவர்கள் தொண்டர்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது எந்த நேரத்தில் நிரூபிக்க முடியுமோ அப்பொழுது நிரூபிப்போம் மரணத்துல வந்து மரணத்தை வந்து விரும்பல உங்களுடைய எங்களுடைய அன்னைக்கு என்ன சொன்னாரு மக்கள் நினைக்கின்றார்கள் அம்மா மரணத்தில் மரணம் இருக்கிறது என்று மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று நீங்கள் நீதி விசாரணை தேவையில்லை என்று சொன்னார் ஆதரவு தேவை இவர் வந்து மைனார்டி ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது திரு டி தினகரன் அவர்கள் பதினெட்டு எம்எல்ஏ சென்று விட்டார்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்ள எத்தனை முறை அன்றைக்கு ஓ பி எஸ் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சென்றது யாரார் தெரியுமா தங்கமணி வேலுமணி அன்றைக்கு நாங்கள் சென்று இணைக்கவில்லை என்றால் இவருடைய ஆட்சி கவிழ்ந்திருக்கும் இப்படி நன்றி கெட்டத்தனமாக நன்றியே தெரியாத நன்றியே இல்லாத ஒரு மனிதன் யார் என்றால் அது எடப்பாடி பழனிசாமி தான் அதாவது எங்களை அவர் செத்த பாம்பு அந்த அவரை நாங்கள் நசுக்கி கொன்ற பாம்பு என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது தேர்தல் கமிஷன் சொல்லி இருக்கு நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டது என்று நீதிமன்ற தீர்ப்பு வரட்டும் அதற்கு பிறகு நான் சொல்லுகிறேன் நீ தான் அண்ணாதிமான் சொல்றதுக்கு ரெட்டை லட்சம் இல்லாம எங்க வேணாலும் நில்லு ஒன்னு எழுத்து நாங்க நிக்கிறோம் எங்களை விட ஒரு வாக்கு கூட வாங்கிட்டீங்கன்னா நாங்கள் அரசியல் இருக்கே போயிடுறோம் இது கேட்டு பதில் சொல்லுங்க ஒருபோதும் உங்களால அதிமுக கைப்பற்ற முடியாதுங்கிறாங்க ஒரு ஒருபோதுமே தேடி அவங்களா அதிவெளிகை சொல்லுவதற்கெல்லாம் நான் பதிவு சொல்ல விரும்பவில்லை